ஹலோ, வெல்கம் டு அனிதா ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மசாலா சாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு நான் 4 பேத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த டம்ளரில் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டை, சின்ன சைஸ் பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு டீத்தூள், இந்த மசாலா இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதே டம்ளரில் வந்துட்டு ஒரு 2.5 டம்ளர் நம்ம வந்து தண்ணி பால் ஊற்றிக்கலாம் நம்ம. நீங்கள் வந்துட்டு பால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு மசாலா சாய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பேர்த்துக்கு போகிறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை. நீங்கள் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக போடுவீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு விடலாம். அப்போ தான் இதோட கன்சிஸ்டன்சி நல்லா உள்ளே இறங்கும். நம்ம அந்த மசாலா இதெல்லாம் போட்டது ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாய் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இறக்கி வச்சிடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஆற்ற ஆற்றிடலாம். ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மசாலா சாய் வந்து ரெடி ஆயிடுச்சு.